நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று காஞ்சிபுரத்தை பற்றியும் காவேரி பற்றியும் பெரியவருடைய கருத்துக்கள் என்ன என்று பார்க்க தொடங்கினோம். அதிலே காஞ்சிபுரம் பற்றி சிந்திக்கும் பொழுது திருநெல்வேலி பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் இன்றைக்கு காஞ்சி எப்படி இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, வரலாற்று காலத்தில் காஞ்சி எப்படி பார்க்கப்பட்டது, எப்படி சிந்திக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். பல்லவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட தொண்டை மண்டலத்து நகரம் காஞ்சி. காஞ்சிக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், 6 சமயங்களுக்கான ஸ்தலங்களும் காஞ்சியில் இருக்கிறது. அதாவது வைணவம், சைவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம் என்று 6 வழி. இது போக இடையீட்டுச் சமயங்களாக வந்த சமணம், பௌத்தம் இவர்களும் காஞ்சியிலே கோலோச்சியிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் அமைந்திருந்தது. அயல்நாட்டிலிருந்து தூதர்கள் எல்லாரும் வந்து சென்றார்கள். குறிப்பாக சீனாவிலிருந்து வந்த யுவான் சுவாங் தன்னுடைய பதிவுகளிலே காஞ்சியை பற்றி வெகு விமர்சையாக நிறைய எழுதி வைத்திருக்கிறார். பெரிய அரண்மனைகள் இருந்தன. மிக நாகரிகமான கல்வி முறை கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. உலகத்தோடு பெரிய அளவிலே தொடர்பு கொண்டிருந்தார்கள். கப்பல் மூலமாக மல்லையில் வாணிபம் நடைபெற்றது. இப்படி காஞ்சிக்கு பல சிறப்பு. இதெல்லாம் நாம் வந்து பூகோளவியல் ரீதியாக பார்த்து சொல்லுவது. ஆன்மீக கோணத்தில் மகா பெரியவர் அவர்கள் காஞ்சியினுடைய சிறப்பை தன்னுடைய, அதாவது ஆதிசங்கரருடைய சீடரான தொடகாச்சாரியார் என்பவரை தொட்டு நமக்கு பல விஷயங்களை சொல்லுகிறார். தொடகாச்சாரியார் என்பவர் ஆதிசங்கரருடைய பல 1000 சீடர்களிலே ஒருவர். இந்த காலத்தில் ஆதிசங்கரர் வந்து தேசாடனம் புரிந்தார். ஒரு இடத்துல அவர் தங்கிடலை, ஊருக்கு ஊர் போனார். அப்படி போகும்பொழுது அவரை பின்தொடர்ந்து 6000 சீடர்கள் சென்றதாக குறிப்புகள் காட்டுகின்றன. இந்த 6000 சீடர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் தொடகாச்சாரியார். தொடகாச்சாரியார் வந்து ரொம்ப சாதுவானவர், தன்னை முன்னிறுத்தி கொள்ள தெரியாதவர், பயந்த சுபாவம் கொண்டவர், ரொம்ப நிதானமாக எதையும் செய்யக்கூடியவர். இதனால் அந்த சீடர்கள் மத்தியில் அவரை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. அவர் வந்து ஒரு மக்கு, அவர் வந்து ஒரு ரொம்ப சராசரி என்பது போல் ஒரு கருத்து தான் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் மிக நல்லவர், ஆதிசங்கரராகிய குருவின் மேல் மிகுந்த மதிப்பு, மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். இது ஆதிசங்கரருக்கும் தெரிந்திருந்தது. ஒரு சமயம் பாடம் நடத்தும் பொழுது தொடகாச்சாரியார் அந்த இடத்துல இல்லை. தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், எங்கே தொடகன் என்று கேட்கும் பொழுது, அவர் இன்றைக்கு வரவில்லை, என்ன காரணமோ தெரியவில்லை என்று சொல்ல தொடங்குகிறார்கள். இப்படி ஆரம்பித்த அவரை பற்றின பேச்சு, அவரை பற்றி இகழ்வாக, அவர் ரொம்ப சோம்பேறி, அவருக்கு வந்து கூர்மையான அறிவு இல்லை, அவர் வந்து எதையும் சரியாக கவனிக்கிறதில்லை என்று மாணவர்கள் தங்களுடைய பொறாமையை மகா ஆதிசங்கரர் முன்னாலே வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், இப்படியெல்லாம் சொன்னால் அடுத்து தொடகாச்சாரியார் வரும்பொழுது அவரை ஆதிசங்கரர் ஒதுக்கி வைப்பார், தள்ளி வைப்பார், அதில் தங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது போல் நினைத்து கொண்டு அவர்கள் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு நல்ல குரு என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய சீடர்களிலேயே நலிந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல்தான் மிக அதிக பரிவு, அதிக கருணை, அக்கறை எல்லாரும் காட்டுவாள். நம் வீட்டிலேயே எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய தாய் வந்து நன்றாக தவழ்ந்து ஓடி ஆடுகின்ற பிள்ளையை விட, எழுந்திருக்கக்கூட முடியாத நிலையில் சீணித்து போய் கிடக்கிற பிள்ளைக்கு ரொம்ப அதிக கரிசனம் காட்டி எப்பொழுதும் தோளிலேயே போட்டுக்கொண்டிருந்து வேலைக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தையை நல்ல விதமாக எழுந்து நிற்காதா நடக்காதா என்று ரொம்ப அதிக ஒரு பாசத்தை காட்டுவாள். இதனால் நன்றாக நடந்து நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிற குழந்தையின் மேலே அவளுக்கு பாசம் இல்லை என்று பொருள் கிடையாது. இந்த குழந்தை இப்படி இருக்கிறதே, இந்த குழந்தை நன்றாக வேண்டுமே அப்படின்ற ஒரு காரணம்தான் அவர்கள் அவ்வாறு நடக்க காரணம். இது அப்படியே இங்கே ஆதிசங்கரர் விஷயத்திலேயும் பொருந்தும். சீடர்கள் இவ்வாறு சொல்ல சொல்ல தொடகாச்சாரியாருக்கு, தொடகாச்சாரியார் மேல் ஆதிசங்கரருக்கு கருணை ஏற்படுகிறது. அடடா, என்னுடைய சீடர்களில் ஒருவன் இப்படியா, இறைவா இது என்ன சோதனை, என்னுடைய சீடன் இங்கே என்னிடத்திலே ஒரு சீடனாக ஆகிவிட்ட பிறகு
அவன் வந்து ஒரு சராசரியாகவோ, அவன் வந்து ஒரு சாதாரண மனிதனாகவோ, அல்லது எதுவும் தெரியாதவனாக, அவன் மட்டியாக, அவன் வந்து வெறும் உணர்வு பிண்டமாக அவன் இருந்துவிடக்கூடாது. அவனுக்கு அருள் செய், அவனுக்குள்ளே நல்ல கவிதைகள் மலரட்டும், அவனுக்குள்ளே நல்ல ஆன்மீகம் மலரட்டும், அவனுக்குள்ளே நல்ல சிந்தனைகள் மலரட்டும், அவைகள் இந்த உலகத்திற்கு பயன்படட்டும் என்று மானசீகமாக ஆதிசங்கரர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார். ஒரு ஆச்சரியம், இங்கே இவர் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார், அங்கே விலகி எங்கோ இருந்த தொடகாச்சாரியார் இருக்கிறாரே, அவருக்குள்ளே மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு. அவர் நேராக ஆதிசங்கரரை தேடி வருகிறார். தேடி வந்து அவர் முன்னாலே நின்று அஷ்டகம் பாடுகிறார். அஷ்டகம் என்று சொன்னால் எட்டு பேராக்கள். அந்த அஷ்டகத்திற்கு பெயர் தோடகாஷ்டகம் என்று பெயர். அந்த தோடகாஷ்டகத்தை அவர் ஆதிசங்கரர் முன்னாலே பாடுகிறார். சமஸ்கிருத பாடலான அதனுடைய உட்பொருள் என்ன என்று சொன்னால், இந்த உலகை திருத்துவதற்காக இறைவன் வந்து நிறைய பேரை அனுப்பித்தருகிறான், நிறைய மகான்களை அனுப்பித்தருகிறான், மிகச்சிறந்த நல்லவர்களை அனுப்பித்தருகிறான். அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலகம் முழுக்க சுற்றித் திரிந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தாங்கள் அறிந்த நல்லதை அவர்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துகின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இந்த மண்ணிலே தான் எத்தனை மகான்கள், எத்தனை முனிவர்கள், எத்தனை ரிஷிகள், அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டால் அந்த ரிஷிகள் சிலர் வந்து நட்சத்திரம் போல் ஜொலிக்கிறார்கள், இன்னும் சிலர் சந்திரனை போல ஜொலிக்கிறார்கள், இன்னும் சிலர் ஏற்றிய தீப்பந்தம் போல ஒளிவிடுகிறார்கள். ஆனால் ஆதிசங்கரராகிய நீங்களோ சூரியனை போல, அதாவது ஒளியின் மூலமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே சொல்வதற்கு ஒருவரும் இல்லை என்பது தான் அந்த தோடகாஷ்டகத்தில் அவர் சொன்ன பொருள். இந்த கருத்தை கேட்ட மாத்திரத்தில் சீடர்கள் வியந்து கைத்தட்டினார்கள். இவரா இப்படி பாடினார் என்று கைத்தட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியாது. குரு என்பவர் மனதார தன்னுடைய சீடர்களை பற்றி நினைத்து அந்த சீடன் நன்றாக இருக்க வேண்டும், அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அந்த விருப்பமே வரமாக மாறி அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் இருக்கிறானே, அவன் எத்தனை மோசமானவனாக இருந்தாலும் அவனை கை தூக்கி விட்டுவிடும். குருவுக்கு அப்படி ஒரு சக்தி, குருவுக்கு அப்படி ஒரு ஆற்றல். இதைத்தான் இந்த இடத்திலே மகா பெரியவர் அவர்கள் தோடகாஷ்டகத்தை தொட்டு சொல்லுகிறார். அதனால் குருக்கிட்ட போய் சிஷ்யர்களை பற்றி கோள் மூட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தவறாக ஏதாவது செய்து நீங்கள் பாவத்திற்கு ஆளாகி விடாதீர்கள் என்றும் இந்த இடத்துல ஒரு உயர்ந்த கருத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அப்படியே காஞ்சிபுரம் பற்றி சொல்ல வருகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.